பொருளாதார இயக்கம், நீலகிரி மாவட்டம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் நமது வருகிறது வாழ்த்து வழங்க உள்ள நமது இத்திட்டம் சிறப்பாக செயல்பட இரவு பகலாக மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து நன்றி வணக்கம். நடத்தும் இந்த அருமையான வேலைவாய்ப்பு முகாமிற்கு வருகை புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த வருகைத்துறை மீண்டும் வருகிறேன். வாய்ப்புகள் உள்ளது என்பதை உறுதிக்க அனைத்து வாய்ப்புகளையும் அளிக்க உள்ள வருகை தரவுள்ளார் நமது திட்ட இயக்குநர் அவர்கள், உதவி திட்ட அலுவலர் அவர்கள். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார நடத்தும் இந்த அருமையான வேலைவாய்ப்பு முகாமிற்கு வருகை புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு நெஞ்சார்ந்த வருகைத்துறை மீண்டும் வருகிறேன். மாதங்கள் முதல் 4 மாதங்கள் வரை பயிற்சி வழங்கி நம்ம வந்து இப்போ திறன் வளர்ப்புக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் கேண்டிடேட் மொபிலைசேஷன் சார், நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி பேர் அட்ரஸ் சொல்லிட்டு அடுத்து இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே உங்கள் கவுண்டரில் அவங்க வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணி கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுக்க வந்திருக்காங்க. அவங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் சார் சுருக்கமாக சொல்லும் மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் வணக்கம் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். யூடிஎஸ் சார்பில் 10 கம்பெனியாக அது 7 கம்பெனி அது உருவாங்கன்னா இன்னைய எல்லாம் தெரியும். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு குஜராத்தில் வந்து இப்போ தமிழக ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தினுடைய திட்ட அலுவலர் நம்முடைய டிஆர்ஓ டிபிஓ அவர்களுக்கும் ஏனைய உயர் அதிகாரி அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நாங்கள் வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீ அபிராமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்ரீ அபிராமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பாகவும் லோக்கல் பர்சனா நான் ஊட்டி தான் மை நேட்டிவ் பிளேஸ். என்னோட பேர் மார்டின் ராஜா, நாங்கள் ப்ரொமோஷனல் மேனேஜரா இருக்கேன். பிஎஃப் இஎஸ்ஐ மெடிக்கல் லைஃப் பாலிசி இன்ன பிற பெனிஃபிட்ஸ் எல்லாவற்றையும் நம்முடைய ஸ்டாலிலே வருகின்ற பொழுது முழுமையாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு, ஒன்று வந்து மற்ற மாவட்டத்துங்களைப் போல மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகமும், மற்றொன்று நம்ம தமிழகத்திலே நமது நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் பழங்குடியினருக்கு வழிகாட்டு மையம் ஒன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய அலுவலர் நான். நம்மளுடைய மாவட்ட வேலைவாய்ப்புகளத்தின் செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அடிப்படை வந்து வரும் அலுவலகம் வரும் அனைத்து மனுதாரர்களுக்கும் அவர்களுடைய சான்றிதழின் பேரில் பதிவு செய்யப்படுகிறது. வாய்ப்பு வேண்டும் என்றால் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வரும் பொழுது வாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் ஒன்று சார், தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா அந்த ஒரு மாஸ் ஜாப் மேலா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் மேலாவுக்கு வருகை புரிந்துள்ள பெனிஃபிஷரிஸ் அண்டு அதை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற கம்பெனிஸ், ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அகெயின் ஆர்டிஓ இங்கே பேசினார்ல சுரேஷ் பேசினப்போ குரூப் 1 சர்வீஸ் தான், குரூப் 1 டிஎன்பிசி குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு ஆஃப்டர் 8-9 இயர்ஸ் வில் பி ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் லெவல் ப்ராஜெக்ட் டைரக்டராக இப்போ இங்கே பணி புரிஞ்சிட்ருக்கேன். இந்த சர்ச்சிங் ஃபார் ஜாப் ஆர் வேலை தேடிக்கொண்டிருக்கும் தருணங்கிறது ரொம்ப ஒரு கடினமான தருணம். ஒன்றே வேலைக்கு போலையா சுற்றிட்டே இருக்கணும், நம்மளை விட அவனுக்கு ரொம்ப அக்கறையா இருக்கும் நம்ம வாழ்க்கை மேலே தப்பாக அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும், தாண்டி வந்து ஹேண்ட் டிப் மொபைல் இன்ஃபர்மேஷன் கிளட்டும் கிளட்டுன்னு சொல்கிறோம், கிளட்டுனால ஓவர் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் இருந்துகிட்டே இருக்குது பட் எதை எடுக்கணுங்கிறது தான் நமக்கு இப்போ பிரச்சனை. எதை சூஸ் பண்ணணும், எதை எதை புறந்தள்ளணும். இப்போ வந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல கம்பெனிஸ் பட் எனக்கு எது கரெக்டாக இருக்கும், எனக்கு எது ஆப்டாக இருக்கும், எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவை, என் வாழ்க்கைக்கு என்ன நெக்ஸ்ட் தேவைங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணணும்.
தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாகவும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் இணைந்து நடத்தும் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 1000 வேலை தேடும் இளைஞர்கள் இளைஞிகள் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. 28 நிறுவனங்களுக்கு மேலாக இங்கே பங்கெடுத்துட்ருக்காங்க. இப்போது பிளேஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, எல்லாம் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்கான ஒரு முயற்சியாகவும் இருக்குது, திறன் மேம்பாட்டுக்கான ஒரு முயற்சியாகவும் இருக்குது. இது முத ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எல்லா வட்டாரங்களிலும் நடைபெறுவதற்கான குறியீடு எங்களுக்கு இருக்குது. முதலாவதாக நம்ம இப்போ ஊட்டி வட்டாரத்தில் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இதோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இன்னும் அதிகமான நிறுவனங்களை வரவழைக்கவும் நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளோம்.